பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஜோதிட குறிப்பாக இன்றைய ஒரு குறிப்பு பார்ப்போமே. இந்த ஜோதிடத்தை வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த ஜோதிடத்தால் இறைநிலையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய வழிகாட்டுதல் இந்த ஜோதிடம்னு நிறைய விஷயத்த பேசியாச்சு முன்பே நிறைய வீடியோக்களில். இறைநிலையோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் ஒரு வழிகாட்டி, ஞானிகளால், யோகிகளால், ரிஷிகளால் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு, எப்படி இதை பயன்படுத்திக்கிறது? பயன்படுத்தணுன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடத்தினுடைய குறிப்புகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியதும் அவசியம்தான். ஜோதிடத்தினுடைய குறிப்புகள் எதுவுமே தெரியல, எப்படி இதை பயன்படுத்திக்கிறது, எப்படி இறை நிலையை உணர்வது? அதாவது ஒவ்வொரு வழி இருக்குது இறைநிலையை உணர்வதற்கும், அந்த இறை சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. குறிப்பாக இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற விஷயம் அல்ல, நிறைய குறிப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ஜோதிட குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் அந்த ஜோதிடம் அமையும். சரி, இன்றைக்கு ஒரு குறிப்பாக பேசுவோமே, ஒரு குறிப்பை பேசுவோம். ஓஜராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்கத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லலாம், ஒற்றைப்படை ராசி, அதே போல் ஆண் ராசி, ஓஜராசி, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். இது 1, 3, 5, 7, 9, 11 சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் ஒற்றைப்படை ஸ்தானம். காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு பார்த்திங்கன்னா மேசம், இது ஒற்றைப்படை ராசி. ஆண் ராசின்னு சொல்லுவோம், ஓஜராசி, ஆண் ராசி, புருஷ ராசி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் மூணாம் வீடு பார்த்திங்கனாக்கா காலபுருஷ தத்துவத்தினுடைய மூணாம் வீடு மிதுனம், 5ங்கிறது சிம்மம், 7ங்கிறது துலாம், 9ங்கிறது தனுசு, 11ங்கிறது கும்பம். இந்த வீடெல்லாம் ஆண் ராசிகள்னு சொல்கிறோம். இந்த ராசியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், ஆண் தன்மை அதிகமாகவும் ஆணுடைய குணங்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ராசி இந்த ஆண் ராசின்னு சொல்கிறது. இது ராசியை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, இதில் இதெல்லாம் ஆண் ராசி. சரி, இந்த ராசிகளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆணுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும், ஆளக்கூடிய தன்மையில் இருப்பாங்களாம். அதே போல் நிறைய குறிப்புகளை எடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஜோதிடத்திற்கு ஒரு பலன் சொல்லுவதற்கு ஒவ்வொருத்தங்களுடைய குணத்தை சொல்கிறதுக்கு அவங்க பிறந்திருக்கக்கூடிய ராசி, லக்னம், என்ன நட்சத்திரம், எல்லா விஷயங்களையும் எடுக்கணும். நாம் இப்போ பொதுவாக ஒரு பொது பலனாக ஒரு குறிப்பு பார்க்குறோம். ஆண் ராசியில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆண்களினுடைய குணமும் அடக்கி ஆளக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்குமா. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும், அதே போல் லக்னபாவத்தை ஆய்வு செய்யணும், நட்சத்திரத்தை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யாமல் எடுத்துக்க முடியாது. அப்போது இவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பயிற்சிகள் இருந்தால் அவங்க இறைநிலையை சீக்கிரமாக அடையலாங்கிறதுல நிறைய குறிப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோமே. சரி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.